தவறு என்பதை விட அவர் வந்து மோடிஜி போட்டோ ஒட்டினார் என்பதை தவறாக திருத்தி ஒரு கேஸ் ஒன்று போட்டு அவர் வந்து ஜாமீன்ல இருக்கார் ஜனதா கட்சி இந்த மக்கள் யாத்திரை மூலம் தலைவர் திரு அண்ணாமலையை வந்து பெருவாரியான மக்கள் மனுக்களை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு வந்து பொறுப்பாளராக இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடியவரை வந்து தண்டித்து அவரை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது கௌதமி அவர்கள் விலகியதை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணியாக நான் வந்து அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருந்து வெளியேறியதே நான் மிகவும் அதாவது எனக்கு அதுல வந்து மன வருத்தம் இருக்கிறது ஆக மொத்தம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இன்று தமிழகத்தில் அரசியல் இல்லை என்ற நிலைமையை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பாக மத்திய அரசாங்கம் தான் வந்து பெண்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று பெண்களுக்குரிய முன்னுரிமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்த சில வாரங்களாக பாஜக கட்சியினர் மீதான நடவடிக்கை தமிழக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி பேசும்பொழுது இதில் இரண்டு பக்கங்களுடைய விஷயங்களையும் பார்க்கணும் ஒரு விஷயம் என்னென்னா கைது நடவடிக்கைகள் ஜனநாயக நடவடிக்கை ஜனநாயகத்தைக்கு வந்து ஒரு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினரை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களை மிரட்டக்கூடிய வகையில் தான் இந்த கைதுகள் இருக்கின்றது என்பது பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிகிறது இதில் உடனே அதை மடைமாற்றம் செய்வதற்காக அந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்வதற்காக வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இவர்கள் வெளியில போறாங்க அவங்க வெளியில போறாங்க இப்படிப்பட்ட பல வகையான திருப்பு வேலைகள் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினரை குற்றம் சாட்ட வேண்டும் அவர்கள் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இவர்கள் வந்து ஆளும் கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதுல அமர் பிரசாத் அவர்களுடைய கைது என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா இதன் பின்னணியில் கண்டிப்பாக அரசியல் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவர் வந்து அமர் பிரசாத் என்பவர் வந்து அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக ஆளும் திராவிட கழக திமுகவினருக்கு எதிராக அவர் வந்து பல கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார் அந்த அதாவது எதிராக சொல்வதை விட அவர்கள் வந்து தங்கள் கட்சி நம்மளுடைய கட்சி நம்ம வளர்க்கணும் இப்ப ஒரு தவறு நம்மளுக்கு தென்படுது அரசாங்கத்தில் இந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது அதை பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக பல்வேறு விதமான விஷயங்களை செய்தார் அப்படி ஒன்று தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த செஸ் விளையாட்டு போட்டியில் பாரத பிரதமர் கண்ணியத்துக்குரிய மோடி அவருடைய போட்டோ இல்லாமல் இருந்தது இது தவறு யார் பக்கம் என்பதை விட அவர் வந்து மோடிஜி ஃபோட்டோ ஒட்டினார் என்பதை தவறாக திருத்தி இப்போ வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டு அதில் அவர் வந்து ஜாமீனில் இருக்கார் ஸோ இப்போ நம்ம வழக்குகளை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு இந்த கைது நடவடிக்கைகள் இந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்ன பாரதிய ஜனதா கட்சி இந்த எண்மண் மக்கள் யாத்திரை மூலம் பாரதிய ஜனதா கட்சியினரை வந்து தலைவர் திரு அண்ணாமலையை வந்து மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் மனுக்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி இன்று ஆளும் கட்சியும் இல்லை எதிர்க்கட்சியும் இல்லை தமிழ்நாட்டில் ஆனால் அந்த தலைவரை சந்தித்து தங்களுடைய குறைகளை மக்கள் கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அந்த தலைவர் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இதை வந்து எப்படி வந்து தடுக்கலாம் என்ற முறையில் அதற்கு அந்த எண்மண் மக்கள் யாத்திரைக்கு வந்து பொறுப்பாளராக இணை பொறுப்பாளராக வந்து வந்து தண்டித்து அவரை இது அவரை கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கௌதமி அவர்கள் விலகியதை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணியாக நான் வந்து அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறியதே நான் மிகவும் அதாவது எனக்கு அதில் வந்து மன வருத்தம் இருக்கிறது ஏன்னா பாரத பிரதமர் கண்ணியத்துக்குரிய மோடிஜி அவர்கள் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை பெண்களுக்கு வடித்து அந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கட்சியில் ஒரு சீனியராக இருந்த ஒரு அதுவும் செலிபிரிட்டியாக இருந்த ஒரு பெண்மணி வந்து க இதுலேருந்து வெளியில போகிறாங்க கட்சியை விட்டு வெளியில் செல்கிறார்கள் என்பது மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அவர்களுக்கு அவர்களை பற்றிய கருத்துக்களை கட்சிக்காரர்கள் தெரிவிப்பது அதைவிட விட மனவேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா ஒரு நாள் கட்சியில் இருந்தாங்களோ ஒரு வருடம் இருந்தார்களோ இருபத்தைந்து வருடம் இருந்தார்களோ அவர்கள் நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு மன காரணமாக நம்ம கட்சியை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னா அதை வந்து என்ன காரணம் என்று யோசித்து அவர்களுக்கு ஆதரவாக நீங்க வந்து உங்களுடைய பதவிகளை போடாவிட்டாலும் எதிரான பதவிகளை போடாமல் இருப்பதுதான் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கான அழகாக நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாங்க அவங்க அப்ப அவங்க கட்சிக்கு உழைக்காம ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா கொடுத்துட்டாங்களா அப்போ அந்த பெண்மணி அவர்கள் மனமுடைந்த நிலையில் அவர்கள் வெளியில் செல்கிறார் போது அவர்களுக்கு கட்சி துணை நிற்கும் என்று சொல்லி அவர்களுடைய லீகல் நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்சிக்கு துணை நிற்கும் என்று சொல்லி அதை பார்க்கணும் வந்து முரண்பாட கருத்துக்கள் இன்னொன்று பக்கம் இருக்கு நான் கூறக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லி அவர்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேல ஒன்றரை மாதத்துக்கு மேலாக ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கு ஆனால் காவல்துறை வந்து ஆக்ஷன் எடுக்காம இருந்திருக்கு அவர்கள் விடாமல் அந்த இது கொடுத்திருக்காங்க இங்கேயும் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த க ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த கம்ப்ளைண்ட் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்று காவல்துறையினுடைய ஒரு டிலே அது டிலேன்னு சொல்லுறதா இல்லை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் ஏன்னா அவங்களுடைய அரசாங்க வேலைகள் நம்ம தலையிட முடியாது அப்போ ஏதோ ஒரு பின்னணியில் இதை வந்து இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பு என்பது போல பேசுவதும் தவறு ஆனால் இவர்கள் வந்து ஒரு பெண்மணி வெளியில் செல்கிறார்கள் என்றவுடன் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுவதும் என்பது தவறு ஏன்னா கௌதமி என்பவர் கட்சிக்கு அவர்கள் அவர்கள் வந்து கட்சிக்கு என்ன உழைத்திருக்கிறார் என்பது கட்சியில் உள்ளவர்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் இங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒத்துத்தரும் பின்னால ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து தலைவர்களாக இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன் அவரவர்கள் கட்சியின் அடிப்படை தொண்டர்களில் இருந்து மேலிடத்தில் இருக்கின்ற அனைவருமே அவரவர்கள் கட்சிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த சுச்சுவேஷன்ல வந்து இவங்க பின்னால் யார் இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன கிடைச்சது இவங்க வந்து ஓட்டு கொண்டு வந்தாங்களா இந்த மாதிரி கேள்விகளை கட்சிக்காரர்களை கேட்பது பாரதிய கட்சிக்காரர்களை கேட்பதும் பொது தளத்தில் பதிவிடுவதும் மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது இதை அவர்கள் தடுக்க வேண்டும் ஏன்னா பாரத பிரதமர் வந்து பெண்களுக்கு அதாவது முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று எல்லா விஷயத்திலும் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா என்ற அந்த விளையாட்டுத் துறையில கூட பெண்களுக்கு முன்னேற்றம் அளிக்க வேண்டும் என்று அஷ்மிதா என்ற ஒன்றை ஒரு ஒரு திட்டத்தை வந்து ஆஸ்பிரன்ஸ் விமன் ஆஸ்பிரென்ஸ் இன் த ஸ்போர்ட்ஸ் அதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கான தனிப்பட்ட ஒரு மீட் ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சுருக்காங்க அது நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் குறிப்பாக அனைத்து சமுதாய பெண்களும் ஒரு சமுதாய பெண்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய பெண்களும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த பாரத நாட்டுக்கு தர வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக மத்திய அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் அந்த பெண்களுக்கு மறுக்கப்படுகின்றது என்பது அனைத்து துறைகளிலுமே இது வந்து நான் ஒரு விஷயத்தில் மட்டும் சொல்லலை ஒரு கட்சியில் மட்டும் சொல்லலை அனைத்து துறைகளிலுமே அனைத்து கட்சியிலுமே அனைத்து பொது தளங்களிலுமே அவர்களுக்குரிய மரியாதை மறுக்கப்படுகிறது என்பது பொதுவான கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது பாரத பிரதமருடைய அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு இந்தியா வளமான இந்தியாவாக மாற வேண்டும் என்றால் பெண்களுக்கான அந்த முன்னுரிமையை அளிக்க வேண்டும் பெண்களுக்கான முன்னுரிமை அளிக்கிறது என்ன நீங்க எல்லாத்தையும் கொத்தம் சொல்லிட்டு ஒரு பெண் என்ற முறையில் தகாத வார்த்தைகளை கூறுவது எல்லாருமே நிறுத்தினாலே அந்த பெண்களுடைய முன்னேற்றமானது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் பாரத ஜனதா கட்சி என்ற ஒரு ஒரு வார்த்தை இல்லாமல் இன்று தமிழகத்தில் அரசியல் இல்லை என்ற நிலைமையை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒது பற்றியும் பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் அப்போ இதுல என்னன்னா அவர்கள் வந்து பெண்கள் எந்த துறையில் எந்த மாநிலத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது இப்போ இந்த விஷயமே வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமாகத்தான் அது தென்படுகிறது ஏன்னா

பெண்களுக்குரிய முன்னுரிமையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்